இல்ல நம்ம தலைவர் அண்ணாமலை பாத்தீங்கன்னா இந்த எண்மண் எண் மக்கள் பாத யாத்திரை மூலமா பாத்தீங்கன்னா மக்கள் கிட்ட வந்து அவரோட எப்படி சொல்றதுன்னா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நாடு வந்து கரெக்டான தமிழ்நாடு வந்து கரெக்டான நிலைக்கு கொண்டு வரதுக்கு நம்ம தலைவரால் மட்டும்தான் முடியும். அதுக்காக தான் இந்த எண்மண் எண் மக்கள் நடைப்பயணம் கொண்டு வந்திருக்காரு. இது வந்து கண்டிப்பா வெற்றி அடையும். அடுத்த இதுக்கு வந்து நம்ம தலைவர் தான் முதலமைச்சரா வருவார். சிறப்பா இருந்ததுஜி, நீங்க சிறப்பா இருக்கிறத வச்சுதான் இன்னைக்கு நீங்க எங்க பார்த்தாலும் நம்ம மோடிஜி போனார்னா அதுக்கேத்த மாதிரி அவ்வளவு மக்கள் செல்வாக்கு மக்கள் சப்போர்ட்டோட இன்னைக்கு இருக்காரு. சிறப்பான ஆட்சி, இதோட ஆட்சி வேற யாரும் பண்ணவே முடியாது, மோடிஜியால மட்டும்தான் முடியும். 2026 அண்ணாமலை ஜி தான் வருவாரு, அடுத்த முதலமைச்சர் அவர் தான். கண்டிப்பா தமிழக அரசியல் வந்து கண்டிப்பா ஒரு மாற்றம் கிடைக்கும், மக்களுக்கும் நல்ல திட்டங்கள் நல்ல இதெல்லாம் அவர் செய்வாரு, கண்டிப்பா பண்ணுவாரு. நன்றி நன்றி. அண்ணாமலை சார் வந்தாருன்னா ரொம்ப நல்லா இருக்கும். அவரு மேலும் மேலும் மக்களுக்கு இன்னும் நல்லது பண்ணணும், மக்களுக்கு தேவையானதை அவர் செய்யணும். இது ரொம்ப நல்ல விஷயம். அப்பதான் மக்களோட குறை என்னன்னு அவங்க வந்து தெரிஞ்சுக்க முடியும். இந்த வந்த ஆத்திரை தான் அவருக்கு வந்து மக்களோட கஷ்டம் நல்லது கெட்டது எல்லாமே அவர் தெரிஞ்சுக்க முடியும். ரொம்ப அருமையா இருக்குங்க, ரொம்ப அருமையா இருக்கு. நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான், மக்களுக்கு தேவையானது தேவையான நேரத்துல எல்லாமே கிடைக்கணும். அனுபவம் அவங்க எந்த கஷ்டத்துக்கும் இதுவாக கூடாது, ஒரு சின்ன நூல் அளவு கூட மக்களுக்கு வந்து எந்த இதுவும் இருக்கக்கூடாது. இல்ல எல்லாம் ரொம்ப நல்ல விஷயமா மாறும். இது வந்து எல்லாமே ஒட்டு மொத்தமா ஒரே ஆட்சியா மாறணும். அதே மாதிரி அண்ணாமலை சாரும் எல்லாருக்கும் நல்லது செய்யணும். என்னோட கருத்து என்னன்னா, ஒரு கடைக்கோடி தொண்டன் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா லேடிஸ் வெளியே வரக்கூடாது. இந்த நாள் வரைக்கும் ஒரு கட்சி ரீதியாகவோ நாங்க வீட்டை விட்டு வெளியே வந்ததில்லைங்க. எங்கேயோ இருந்த எங்களையும் அவரோட பேச்சு ஆற்றலாலையும் நல்ல ஒரு கொள்கையாலையும் இங்க எங்களை கூட்டிட்டு வந்திருக்காருன்னா அது எவ்வளவு பெரிய விஷயம். வீட்டில இருந்து வெளியே வரக்கூடாது லேடிஸ்ன்ற ஒரு கட்டுப்பாடு இருந்தாலும் அவரை இன்னைக்கு பாக்கணும், எங்க தலைவனை இன்னைக்கு பாக்கணும். நாங்க வந்து கட்சி ரீதியா வந்திருக்கோம்ன்றது ரெண்டாம் பட்சங்க, அவரை பாக்கணும்ன்றதுக்காகவே வந்து கிட்டத்தட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோங்க. நிச்சயமா அவரோட கொள்கை வந்து அவரை ஜெயிக்க வைக்கும். எங்களை மாதிரி இளமையானவர்களை முன்வைத்து நடத்துறாரு, கண்டிப்பா ஜெயிக்கும். எல்லாமே மாறுங்க, அதாவது கீழ் மட்டத்துல இருக்கிறவங்களும் மேல் மட்டத்துக்கு கொள்கை ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் எங்களை மாதிரி மக்களோட ரீதியாகவும் எங்களோட விருப்பத்தை அவர் நிறைவேற்றுவாரு, கண்டிப்பா வராரு, ஜெயிக்கிறோம். அமோகமா இருக்குங்க, அது சொல்ல வார்த்தையே இல்ல. இன்னைக்கு இந்த வாய்ப்பு எங்களுக்கு கிடைக்கும், இவரை வந்து பாப்போன்றது மத்த கட்சியில கிடைக்குதோ இல்லையோ அவரோட எங்க கனவை நிறைவேற்றிருக்காருங்க. காரணம் என்னன்னா அவங்களோட கொள்கை இங்க, அவங்களோட கொள்கை எங்களை வந்து வீடு வீடா வந்து கூப்பிட்டதோ அவங்க வர வச்சதோ இல்லீங்க, எங்களை வர வச்சிருக்காங்க, இந்த இடத்துல நிக்க வச்சிருக்காங்கன்றதே ஒரு பெரிய வெற்றி. நன்றி சார். இது இந்த மாதிரி சமயத்துல ரொம்ப முக்கியமான தேவை. ஏன்னா வந்து இதுவே ரொம்ப லேட்டுன்னு சொல்லுவேன், நல்ல வேலையா நம்மளுக்கு இப்படி ஒரு தலைவர் கிடைச்சிருக்காரு. இதை நம்ம கண்டிப்பா உபயோகப்படுத்திக்கிட்டு எண்மண் எண் மக்கள் யாத்திரை மூலியமா தான் நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகுது. இதை அப்படியே உபயோகப்படுத்திட்டு இதை நம்ம மேலும் மேலும் உபயோகப்படுத்திக்கணும்னு சொல்ல வரேன் சார். இதை விட பெஸ்டா யாராலையும் பண்ணிட முடியும்னு எனக்கு தோணல. அவரு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 20 மணி நேரம் நம்ம நாட்டுக்காக என்ன செய்ய முடியும்னு யோசிச்சு யோசிச்சு செஞ்சிட்டு இருக்காரு. இதோட ஒரு சிறப்பான தலைவரை நம்ம தேர்ந்தெடுக்க வாய்ப்பே கிடையாதுங்க சார். கண்டிப்பா அவரு சிஎம்மா வரணும், அவ்வளவு ஈஸி கிடையாது. ஏன்னா இந்த திராவிட கட்சிகள் வந்து பணத்தால நிறைய விஷயங்கள் செய்வாங்க, அதையெல்லாம் தாண்டி மக்களோட மனசை ஜெயிச்சு அவர் வருவதற்கு இது மாதிரியான பாத யாத்திரை இன்னும் நிறைய அவர் செய்யணும். இது மாதிரியான நிறைய ஸ்ட்ராட்டஜி டிரைவ் பண்ணி அவர் தலைவராக வரணும் சார். நிச்சயமா ஊழல் கட்டுப்படுத்தப்படும் சார். பிஜேபியோட ஸ்பெஷலே வந்து ஊழல் இருக்காது சார். ஊழல் இல்லைன்னாலே வந்து ஆட்டோமேட்டிக்கா எல்லா விஷயங்களும் நல்ல விஷயங்களும் நடக்க ஆரம்பிக்கும் சார். வணக்கம். அண்ணாமலையா எங்க ஊர்ல வர்றது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நாங்க எல்லாரும் அவரை ரொம்ப எதிர்பார்க்கறோம். மறுபடியும் அவர் கண்டிப்பா முதலமைச்சரா ஆகணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அண்ணா மாதிரி ஒரு டேலண்டான அரசியல்வாதிங்க கண்டிப்பா வரணும்னு ஆசைப்படுறோம். அவரு எல்லா மக்களையும் கீழ இருந்து மேல வரைக்கும் எல்லாரோட கஷ்டங்களையும் நேர்ல சென்று சந்திக்கணும்னு நினைக்கிறாரு. இந்த மாதிரி வந்து எல்லாரோட கஷ்டங்களையும் வந்து பக்கத்துல நின்று பாக்குற தலைவர் வரணும்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால அவரோட பாத யாத்திரை மூலமா நிறைய பேரோட கஷ்டங்களை அவர் தெரிஞ்சுக்கிறாரு. அதனால அது ஒரு நல்ல வாய்ப்பு நினைக்கிறோம். அவர் இதெல்லாம் வந்து இப்ப நம்ம ஊரை கேட்கறத விட வெளிநாட்டுல பாருங்க எவ்வளவு பேசுறாங்கன்னு. நம்ம ஊர்லயும் வந்து அவங்களுக்கே இப்பதான் புரிய வருது எல்லாருக்கும் வந்து என்ன லெவல்ல மாறிட்டு இருக்கோம். நம்ம ஒரு புது இது அத்தியாயத்தை தேடி நம்ம போயிட்டு இருக்கோங்கிறது எல்லாருக்கும் புரியுது.
எல்லாரும் பார்க்கும் போதே நிறைய டெவலப் ஆயிருக்கோம் இல்லையா. வெளிநாட்டுல இருந்து இப்ப வரைக்கும் நாங்க வெளிநாடு மற்றும் அண்டை மாநில தமிழ் வளர்ச்சி பிரிவு எங்க பிரிவுல இருந்து பார்த்தா எல்லா வெளிநாட்டுலயும் வந்து அவ்வளவு சிறப்பா சொல்றாங்க. அவர் எங்க போனாலும் வந்து அவ்வளவு வரவேற்பு கொடுக்குறாங்க. தமிழ் மக்கள் சார்பா அவர் எங்க போனாலும் தமிழ்ல பேசுறாரு, தமிழ்ல எல்லாம் பண்றாரு. ரொம்ப பெருமையா நினைக்கிறோம் அவரு ஒரு மறுபடியும் மோடி தான் வரணும்னு கண்டிப்பா. நல்ல முன்னேற்றம் நல்ல மாற்றம் இருக்கும், எல்லா மக்களுக்கும் அவங்களே புரிஞ்சிட்டு இருப்பாங்க இப்படி ஒரு தலைவரை இனிமேல் தான் பாக்குறோம் அப்படின்னு. கண்டிப்பா ஒரு நல்ல மாற்றம் இருக்கும். கண்டிப்பா வந்து கல்வி தரம் மாறும்னு நினைக்கிறோம். ஏன்னா அவர் வந்து படிச்சவரு, நிறைய விஷயங்கள் பார்த்தவரு, நிறைய பேரோட பழகினதுனால குழந்தைங்க வருங்கால ஃபியூச்சர் பசங்களோட நல்ல ஒரு வரவேற்பு அவர் எதிர்பார்க்கிறாரு. சோ வந்து பசங்களுக்கு நல்லது செய்வாரு, கண்டிப்பா கீழ் தரத்துல இருக்கிற அடித்தட்டு மக்களுக்கும் நல்லது செய்வாருன்னு கண்டிப்பா உறுதி சொல்றேன். காரணம்னா பவர்ஃபுல்லான ஒரு பர்சன் அவரு, அவரோட நாலேஜ் அவரோட தெளிவு, அதனால எல்லாரும் இளைஞர்களுக்கும் புரியுது. இப்பதான் வந்து ஒரு நேர்மையான ஒரு கரெக்டான அரசியல் அவங்க பாக்குறாங்க, அதனால வாண்டடா வர்றாங்க. அவங்க நம்ம யாரும் அவங்கள வாங்க கூப்பிடுறது இல்ல. இளைஞர் பட்டாளமும் சரி மகளிரும் சரி எல்லாருமே வந்து அவங்களாதான் முன்னாடி வர்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது அவர் என்ன பண்றாரு, அவர் எவ்வளவு பேசுறாரு, என்ன மக்களுக்காக பண்ணுவாருன்னு அவங்களுக்கு புரியுது. பாரத யாத்திரை வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி போகுது. இளைஞர்கள் மத்தியில மொத்தம் பொதுமக்கள் மத்தியில இன்னில இருந்து எங்க ஆயாவுக்கு வேற பையன் சூப்பரா இருக்காரு. இப்பதான் எண்மன் எண் மக்கள் அவர்களுக்கே தெரிய வந்தது. ஆனா தமிழ்நாடுல ஒரு பெரிய ரீச், அதை பற்றி ஒரு மாற்று கருத்து எதுவுமே இல்ல. ஒரு பெரிய சாதனம் தான் சொல்லுது. ஆட்சி நல்லாதான் போயிருக்கு, நம்ம சைட்ல அவங்களுக்கு தெரியல. அந்த மாதிரி அவங்க அந்த பக்கம் சொல்றாங்க நிறைய, நம்மளுக்கு சைடுக்கு வந்து இந்த வீடு குத்துக்கிறோம் அதெல்லாம்ன்ற நம்ம சைடு ஒண்ணு பெருசா அந்த ஒரு தாக்கம் எல்லாம் வருது. இதுக்கப்புறம் எப்படி பிஜேபி ஆட்சி வந்து ஒரு தாக்கம் இருக்கலாம்ன்றதுக்காக தான் மக்கள் எல்லாம் இப்ப வந்து இந்த மாதிரி வந்து ஓப்பு கொடுக்குறாங்க. கண்டிப்பா ஒரு தாக்கம் இருக்கு ப்ரோ, தமிழ்நாட்டுல எந்த அளவுக்குலாம் தெரியாது, ஒரு தாக்கம் இருக்கு. எல்லாருமே சொல்றாங்க ஓட்டு சதவீதம் உயரப்போகுதுன்றது, உயர்ந்தாலே அதுவே வெற்றி தான். ஆட்சி இதெல்லாம் இல்ல, ஓட்டு சதவீதம் உயர்ந்தாலே போதும், அதுவே நம்மளுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. மாற்றத்துக்கு எல்லாம் இதுல வந்தானா ஒரு இளைஞர் மேல ஒரு எழுச்சி இருக்கு, அந்த எழுச்சிக்குனால ஒரு நிறைய பண்ணுவாரு அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. அந்த எதிர்பார்ப்ப பூர்த்தி செய்வான்ற ஒரு நம்பிக்கைனால இவ்வளவு மக்கள் வந்திருக்காங்க, இவ்வளவு இளைஞர் வந்திருக்காங்களா. கட்சி சாப்பாடு வரல, நம்ம ஒரு தலைவர் அப்படின்ற ஒரு இதுவா தான் வந்துக்கிறோம். கட்சியில பெரிய எந்த கட்சியில உடன்பாடு இல்ல. ஒரு இளைஞர்களுக்காக ஒரு வாய்ஸ் கொடுத்து நம்மள மாதிரி அவர் நடுத்தர மக்கள்ல இருந்து வந்துக்கிறான்றதுக்கோசம் அவரை பாக்கலான்றதுக்காக ஒரு மூணு ரெண்டு மணி நேரமா நின்று பாத்துருவோம். இது ஒரு டிஃபரெண்டான ஒரு இது எடுத்திருக்காரு, வழி எடுத்திருக்காரு. அதாவது ஜென்ரலா பாக்குறவங்களுக்கு தெரியாது, பட் ஆனா ஒரு டீப்பா உள்ள போய் பாக்குறவங்களுக்கு அவங்களோட நம்ம அண்ணாமலையா இருக்கட்டும் சரி, நரேந்திர மோடியோட ஐடியாலஜியா இருக்கட்டும், அவங்களோட தாட் ப்ராசஸே வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ வந்து நம்ம நினைக்கிறோம் என்ன இது அப்படின்ற மாதிரி, பட் ஆனா இன்னொரு 10 இயர்ஸ் ரோட் மேப்ல பாத்தீங்கன்னா வேற லெவல்ல வந்திருப்பாங்க. ஸோ என்னோட பொண்ணு ஓட்டு போடுறப்ப ஒரு நல்ல கவர்மெண்ட் இருக்கும்னு நான் கண்டிப்பா எதிர்பார்க்கறேன். அதுக்கான ஸ்டார்டிங் பாயிண்டா இருக்குது, எனக்கு அந்த அளவுக்குலாம் டீப்பா தெரியாது, பட் ஆனா ஓரளவுக்கு இந்த சோசியல் மீடியா எல்லாம் பாக்குறத வச்சு நல்லா இருக்கு. கண்டிப்பா எதிர்பார்க்கறோம், 100% எதிர்பார்க்கறோம். இருக்கு ஜி, நிறைய இருக்கு. பர்டிகுலரா எது சொல்லணும் தெரியல. மெயினா இந்த ஊழல் அதெல்லாம் வந்து மாத்து வரன்னு எதிர்பார்க்கறோம்.